ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ராகி இட்லி தாங்க செய்ய போகிறேன். கேழ்வரகு போட்டு இட்லி செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், ஹாஃப் டம்ளர் கேழ்வரகு. நான் ரெண்டு கிளாஸ் தான் போட போகிறேன், அதனால் வந்து எல்லாமே திட்டமாக போட்டுக்கிறேன். ஹாஃப் டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் தாங்க புழுங்கல் அரிசி, ஹாஃப் டம்ளர் கேழ்வரகு, ஹாஃப் டம்ளர் வந்து பச்சரிசி. இதில் வந்து கால் டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள், கழுவி அரைச்சாச்சு, மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் குறை குறைன்னு எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக உருப்பிட வேணாம். இந்த பாருங்கள், இந்த அளவு குறை குறைன்னு இருந்தால் போதும். அப்படியே உப்பு போட்டு நைட்டு மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், அப்புறம் இது வந்து மறுநாள் காலையில் இருக்கிறது. மாவு எந்த அளவு நல்லா புளிச்சு வந்திருக்கு, ரொம்பவும் புளிக்கல, திட்டமாக இருக்குது. நான் நைட்டு போல் ஒரு 10 மணி போல் ருப்பியிருப்பேன், அதுக்கே சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக சோடா மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ அப்படியே கலந்துட்டு இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுட போகிறோம். நைட்டே உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ உப்பு போடலை, வெறும் சோடா மாவு மட்டும் போட்டிருக்கோம். பாருங்கள், இட்லி பண்ணையில் இட்லி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கி பார்ப்போம். இட்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப கலர் இல்லாமல் இட்லி இட்லி மாதிரியும் ஒயிட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்ல இதுவாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நிறைய கேழ்வரகு போட்டால் வந்து கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும், இட்லி மாதிரியே இருக்காது. பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன். முன்ன கூட வந்து கம்பு போட்டு இட்லி கூட சுட்டு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இட்லி சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.